ஒரு டிக்கெட் நாலு படம் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை சில்க்ஸ். தனியாக கிடந்த டிராவல் பேக், உள்ளே இருந்த மர்ம உருண்டைகள், ஸ்பாட்டுக்கு வந்த 50 போலீசார், அகதிகள் முகாம் அருகே பரபரப்பு. விசாரணையில் திடுக்கிடும் தகவல். பெரம்பலூர் மாவட்டத்தின் புதிய பேருந்து நிலையத்தின் அருகே அமைந்துள்ளது இலங்கை அகதிகள் முகாம். இந்த முகாமில் 80 மேற்பட்ட இலங்கையைச் சேர்ந்த குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இங்கு வசித்து வருபவர் சண்முக ராஜா. இவரின் மகன் கீர்த்திபன், 31 வயதான இவர் கடந்த பிப்ரவரி 1 முகாமிற்கு அருகே உள்ள பகுதியில் காலி மதுபான பாட்டில்களை சேகரித்துக் கொண்டிருந்துள்ளார். முதலில் முகாமிற்கு வடப்புறம் உள்ள அரசு புறம்போக்கு நிலம் பகுதியில் சென்ற கீர்த்திபன் ஒத்தையடி பாதையில் காலி மதுபான பாட்டில்களை சேகரித்துக் கொண்டிருந்துள்ளார். அப்போது கீர்த்திபன் கண்ணிற்கு ஷோல்டர் டிராவல் பேக் ஒன்று தென்பட்டுள்ளது. இதையடுத்து ஷோல்டர் டிராவல் பேக்கை எடுத்த கீர்த்திபன் திறந்து பார்த்தபோது அதிர்ந்து போயுள்ளார். அதனுள்ளே பேப்பரால் சுற்றப்பட்டிருந்த 10 மேற்பட்ட உருண்டைகள் இருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்த கீர்த்திபன் உடனே அங்கிருந்த முகாமைச் சேர்ந்தவர்களுக்கு தகவல் கொடுத்துள்ளார். அதனைத் தொடர்ந்து வந்த முகாமைச் சேர்ந்தவர்கள் ஷோல்டர் டிராவல் பேக்கில் உள்ள உருண்டைகளைக் கண்டு சந்தேகமடைந்தனர். பின்னர் போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு பெரம்பலூர் மாவட்ட SP ஷியாமலாதேவி தலைமையில் 50 மேற்பட்ட போலீசார் விரைந்து வந்தனர். அதனைத் தொடர்ந்து சந்தேகத்திற்குரிய வகையிலிருந்த ஷோல்டர் டிராவல் பேக்கை கைப்பற்றி ஆய்வு செய்த போலீசார் அந்த உருண்டைகள் அனைத்தும் வெடிகுண்டாக இருக்கலாம் என சந்தேகித்து பேகை சுற்றி மணல் மூட்டையை அடுக்கினர். மேலும் முதலில் பேகை கண்டுபிடித்த நபரான கீர்த்திபனிடமும் அப்பகுதி வாசிகளிடமும் விசாரணை மேற்கொண்டனர். இதற்கிடையில் திருச்சியிலிருந்து திருச்சி மண்டல வெடிகுண்டு கண்டறிதல் மற்றும் செயலிழக்க செய்தல் பிரிவு நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு பேகை கைப்பற்றி ஆய்வு செய்தனர். இதனால் அப்பகுதியே பரபரப்பாக காட்சியளித்தது. இதையடுத்து பரபரப்பாக நடந்த வெடிகுண்டு நிபுணர்களின் சோதனைக்கு பிறகு டிராவல் பேக்கில் கண்டறியப்பட்ட 16 குண்டுகளும் வெடிகுண்டு என தெரிய வந்தது. மேலும் அந்த குண்டுகள் அனைத்தும் கையெறி வகையைச் சேர்ந்த நாட்டு வெடிகுண்டுகள் என்பதை நிபுணர்கள் உறுதி செய்தனர். இதையடுத்து சோதனை செய்த திருச்சி மண்டல வெடிகுண்டு கண்டறிதல் மற்றும் செயலிழக்க செய்தல் பிரிவு இன்ஸ்பெக்டர் எட்வர்டு தலைமையிலான குழுவினர் வெடிகுண்டுகளை கைப்பற்றி அரசு அங்கீகரிக்கப்பட்ட வெடிமருந்து கிடங்கிற்கு அதனை பாதுகாப்பாக கொண்டு சென்றனர். இதனைத் தொடர்ந்து நடந்த சம்பவம் குறித்து பெரம்பலூர் காவல் நிலையத்தில் தெற்கு பெரம்பலூர் கிராம நிர்வாக அலுவலர் ராஜதுரை கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். மேலும் இந்த கையெறி வெடிகுண்டுகளை யார் உருவாக்கினர், எதற்காக இங்கு கொண்டு வந்து இப்பகுதியில் வீசிச் சென்றனர், ஏதாவது அசம்பாவித சம்பவங்களை நிகழ்த்த கொண்டு வரப்பட்டதா, எந்த ஊரிலிருந்து இங்கு கொண்டு வரப்பட்டது, பெரம்பலூர் பகுதியில் உள்ள குற்ற வழக்குகளில் தொடர்புடைய குற்றவாளிகளுக்கும் இதற்கும் ஏதேனும் தொடர்பு உண்டா என பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் வெடிகுண்டுகள் கிடைத்த பகுதியை சுற்றியுள்ள CCTV காட்சிகளை கைப்பற்றி விசாரணை செய்து வருகின்றனர். முதற்கட்ட விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதில் இலங்கை அகதிகள் முகாம் பகுதியில் 1 மேலாக வெடிகுண்டு கிடந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் கைப்பற்றப்பட்ட 16 வெடிகுண்டுகளும் புதுச்சேரியில் தயாரிக்கப்பட்டது என்றும் கூறப்படுகிறது. அந்த வெடிகுண்டுகள் அனைத்தும் பெரம்பலூர் அருகே சிறுவாச்சூர் கிராமத்தில் உள்ள ஒரு தனியார் வெடி குடோனில் பாதுகாப்பாக இருப்பதாக போலீசார் தகவல் தெரிவித்தனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெரம்பலூரில் கேட்பாரற்று கிடந்த டிராவல் பேக்கில் 16 கையெறி நாட்டு வெடிகுண்டுகள் கண்டறியப்பட்ட சம்பவம் பெரம்பலூர் மாவட்ட பொதுமக்கள் மத்தியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.